How to edit Instagram DP. Background select பண்ணிக்கலாம். So background select பண்ணிட்டு So, background பாத்தீங்கன்னா description link இருக்கு. So, நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா வந்திருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க and then bell icon ஆல்ல போட்டுக்கங்க. Then நீங்க editing சம்பந்தப்பட்ட videos பார்க்கணும்னா then subscribe பண்ணிட்டு and then bell icon ஆல்ல போட்டுக்கங்க. Then இப்போ வாங்க continue பண்ணலாம். So, இந்த மாதிரி ஒரு ring light பின்னால நம்ம இங்க முன்னாடி நிக்கிற மாதிரி So, நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் காமிச்சது first time உங்களுக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So, model add பண்ணிடலாம். So model add பண்ணியாச்சு so model ஃபுல்லாவே நம்ம பெருசு பண்ணிக்கலாம் so ஃபுல்லாவே drag பண்ணிட்டு so model வந்து சென்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம் சென்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டு தென் இப்போ என்ன பண்ணலாம்னா so மாடலோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே விட்டு விட்டு ரிமூவ் பண்ணியிருப்போம் தென் ஃபுல்லாகவே இரேஸ் பண்ணிக்கலாம் இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ சரி முடிஞ்சிச்சுன்றவன் ஸோ இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது ஸோ சைட்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம இப்போது ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் பாரில் போயிட்டு ஸோ லைனின் போடுங்க ஸோ லைனின் போட்டோடனே பார்த்திங்கன்னா ஸோ மூணாக தான் வர இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு ஸோ இப்படி இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கே கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியல எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எஃபெக்ட் உள்ள வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ எஃபெக்ட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எஃபெக்ட்ஸு இங்கே ஃபில்டர்னு இங்கெல்லாம் இருக்கும் ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸோ இங்கே ஃபிலிம் த்ரீக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இரேஸ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிடலாம் ஸோ இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரீஸ்டோர் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒயிட் ரிங் லைட் மட்டும் ப்ரெஷ் பண்ணுங்கள் ஒயிட் ரிங் லைட் மட்டும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ரிங் லைட்டு மட்டும் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு தென் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம் டன் கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோவில் போயிடலாம் ஸோ ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு ஸ்மோக் பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணலாம் ஸ்மோக் பிஎன்ஜி பெருசு பண்ணிவிட்டு தென் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ப்ளெண்டிங்கில் போயிட்டு தென் ஸ்க்ரீனின் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி டவுன் பண்ணிவிடுங்க ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஸோ ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ கம்மியாக வச்சுட்டு தென் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு தென் திருப்பி எஃபெக்ட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஹெச்டிஆர்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஹெச்டிஆரை வந்து ஃபேடு வந்து லைட்டாக கம்மியாக வச்சுக்கலாம் ஸோ கம்மி வச்சுட்டு தென் நீங்கள் மேலே கிளிக் பண்ணிடலாம் ஸோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு தென் டாட் உள்ள கிளிக் பண்ணலாம் டாட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜை சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இமேஜை சேவ் பண்ணிட்டு ஸோ லைட் ரூமில் ஓப்பன் பண்ணலாம் ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு தென் க்ராப் டூவில் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் தென் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஸோ கொடுத்துட்டு ஸோ எனக்கு வேண்டாம் ஸோ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன் தென் இப்போது சூரியகாந்தி பூவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து நம்ம எக்ஸ்போசர் லைட்டாக வந்து டவுன் பண்ணிக்கலாம் ஸோ டவுன் பண்ணிட்டு ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தென் ஹைலைட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தென் ஷேடோவை பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஷேடோ லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு தென் ஒயிட்னஸ்ஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தென் பிளாக்கையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ வைப்ரேன்ஸ் லைட்டை ஆட் பண்ணிக்கலாம்
சேச்சுரேஷன் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் டூலில் கிளிக் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸ்கின் டோனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன் லைட்டாக -20 வெஸ்ட்டு தென் லூமினஸ் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கலாம். தென் ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ஷர்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வெஸ்ட்டு இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துட்டு ஸோ மஞ்சா கலர் சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் கலரை சூஸ் பண்ணி ஸோ இந்த சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் இதோட சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ளூவோட சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் எஃபெக்டிவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து எஃபெக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிவிட்டு தென் கிளாரிட்டி லைட்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் டெனஸை பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக -ப்ளஸ் வெஸ்ட்டு தென் பிகினிட்டியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபெதர் லைட்டை ஆட் பண்ணிவிட்டு தென் ஷார்ப்னஸ் டூலில் போயிட்டு ஷார்ப்னஸை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தென் மாஸ்கிங் லைட்டை ஆட் பண்ணிவிட்டு தென் நாய்ஸ் டிடெக்ஷன் லைட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தென் கலர்ஸ் நைட் டிடெக்ஷன் அண்டு கான்ட்ராஸ்டையும் லைட்டாக ஏற்றிக்கலாம். தென் ஸ்மூத்னஸ் லைட்டாக தென் டீட்டெயில் கொஞ்சம் லைட்டாக ஸோ ஏற்றிட்டு தென் டெம்பரேச்சர் லெவலுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ டெம்பரேச்சரில் வந்து ஸோ டிண்ட்டு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து டிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். -2 வெஸ்ட்டு அண்டு தென் சூரியபாந்தி பூ வந்து கிளிக் பண்ணுங்க. தென் எக்ஸ்போசரை வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஸோ ஹைலைட்டையும் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ டவுன் பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்குது. ஸோ கொடுத்துட்டு தென் செலெக்ஷன் டூலுக்கு போயிடலாம். செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு தென் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தென் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து இங்கே ஷோ ஆகும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே சூரியகாந்தி பூ வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தா எக்ஸ்போசர் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தென் பிக்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்ததை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டிங்கோடு சந்திக்கிறேன். அண்ட் தென் அது வரைக்கும் பாய்.